ஹே ஹாய், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2016 ரிலீஸ் ஆன த்ரில்லரான டனல். இது ஒரு கொரியன் மூவி. அங்க டைரக்டா வீடியோக்குள்ளேயே போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவர் பேரு தான் லீ. காருக்கு பெட்ரோல் போடுறதுக்காக பங்குக்கு வந்திருப்பான். இங்க பங்க்ல வேலை செய்யற ஒரு வயசானவர் தடுமாறிக்கிட்டே பெட்ரோல் போடுறாரு. இப்போ அந்த வயசானவர் வந்து ஃபுல் டேங்க் ஃபில் பண்ணியாச்சு, காசு கொடுங்கன்னு கேட்பாரு. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்லுவான், நான் உங்களை ஹாஃப் தானே ஃபில் பண்ண சொன்னேன், நீங்க என்ன ஃபில் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்பான். அவன் சொல்லும் போது அவருக்கு சரியா காதும் கேட்காது. அந்த பங்கோட மேனேஜர் வந்து இந்த வயசு இதே வேலையா போச்சுன்னு கத்திட்டு இருக்காரு, சரியா காதும் கேட்காது சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காரு. சோ நம்ம ஹீரோ விடுங்கன்னு சொல்லிட்டு அந்த காசை கொடுத்துறான். நம்ம ஹீரோ கிளம்பும் போது அந்த வயசானவர் காம்ப்ளிமெண்டா ரெண்டு வாட்டர் பாட்டில கொடுப்பாரு. அவன் கார்ல போயிட்டு இருக்கும் போது அவன் வைஃபோட போன் கால் வருது. எப்போ வீட்டுக்கு வரீங்கன்னு கேக்குறா. இன்னைக்கு அவன் பொண்ணோட பர்த்டே, அவன் கேக்க வாங்கி வச்சிருக்கான். சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருவேன்னு சொல்லிட்டு போனை வச்சிடறான். இப்போ நம்ம ஹீரோட கார் டனல்குள்ள போகுது. அந்த டனலை இப்போதான் புதுசா கட்டிருக்காங்க. இவனை தவிர வேற எந்த ஒரு வண்டியும் டனல்குள்ள திடீர்னு அந்த டனல்குள்ள உடைக்கிற மாதிரி சத்தம் வருது. ஜோ பயந்துகிட்டே வண்டியை ஓட்டிக்கிட்டே போறான். ஓ சடனா டனல் குள்ள இருக்கிற எல்லா லைட்டும் ஆஃப் ஆயிடுது. பார்த்து நம்ம ஹீரோ இன்னும் கொஞ்சம் பயந்துடுறான். கொஞ்ச நேரத்துல எல்லா லைட்ஸும் ஆன் ஆயிடுது. இப்படியாச்சும் இந்த டனலை விட்டு தாண்டிடும் நினைச்சிட்டு வண்டியை ஓட்டிட்டே போயிட்டு இருக்கான். திரும்பி பார்க்கும் போது டனல் இருக்க செவரு ஒண்ணுன்னா கீழே விழ ஆரம்பிக்குது. அவன் கார் முன்னாடி ஒரு பெரிய செவரை விழுந்துருது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவன் எந்திரிச்சு கார்ல இருக்க லைட் ஆன் பண்ணி பாக்குறான். காரை பார்க்கும் போது பெரிய கல்ல அவன் காரை நசுக்கி இருக்கு. அதுக்கப்புறமா அவன் போனை தேட ஆரம்பிக்கிறான். போன் எடுத்து பார்த்தா அது ஒர்க் ஆகுது, எந்த ஒரு டேமேஜும் ஆகல. இப்போ உடனடியா அவன் 119 கால் பண்றான். அவன் உட்கார்ந்துருக்க இடத்துல கொஞ்சம் கூட சிக்னல் இல்ல. இப்போ மொபைல் எடுத்து சிக்னல் எங்க வருதுன்னு பாக்குறான். ஆனா பேக் சீட்ல அந்த சிக்னல் நல்லா கிடைக்குது. சீட்டை புஷ் பண்ணி பின்னாடி போக பாக்குறான். ஆனா அது மூவ் ஆக மாட்டேங்குது, ஏன்னா பின்னாடி கல்லா இருந்தது. இப்போ அவன் மொபைல டிஸ்டன்ஸ்ல வச்சுட்டு ஸ்பீக்கர் ஆன் பண்ணிட்டு 119 கால் பண்றான். இப்போ அவங்க கிட்ட சொல்றான், இந்த சுரங்க பாதையில மாட்டிக்கிட்ட, என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்கன்றான். அவங்க எந்த டனல்னு கேக்குறாங்க. அவன் அந்த டனல் லொகேஷனை சொல்றான். அவனுங்க கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ கடுப்பாயிட்டு என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்கன்னு சொல்றான். பேசிக்கிட்டே இருக்கும் போது போன் கட் ஆயிடுது. அடுத்த சீன்ல ரெஸ்கியூ டீம் அங்க வந்துருது. அவங்க சுரங்க பாதையை பார்த்தோன்னு ஷாக் ஆயிடுறாங்க, ஏன்னா அந்த சுரங்க பாதை ஃபுல்லாவே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. இந்த விஷயம் ஊர் ஃபுல்லா பரவிடுது. இதை பத்தி நியூஸ்ல கூட டெலிகாஸ்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோட வைஃப் அந்த நியூஸ பாக்குறா. அதை பார்த்து அவ ஷாக் ஆயிடுறா. இப்போ நம்ம ஹீரோக்கு ஒரு போன் கால் வருது. இந்த காலை அட்டன் பண்ணி பேசும்போது, நான் டிவி ரிப்போர்ட்டர் பேசுறேன்னு சொல்றான். உன்கிட்ட தண்ணி இருக்கா, சாப்பாடு இருக்கா, அங்க இருக்கிற இடத்த கொஞ்சம் வீடியோ எடுத்து எங்களுக்கு அமைச்சு வைக்க முடியுமான்னு அந்த ரிப்போர்ட்டர் கேக்குறான். அவன் பேசிட்டு இருக்கிறத லைவா டிவில போட்டு காட்டிட்டு இருக்காங்க. டிஆர்பி ரேட்டுக்காக இதெல்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்கானுங்க. அங்க இதெல்லாம் பார்த்த ஒரு ரெஸ்கியூ ஆபீசர் கடுப்பாயிடுறாரு. அந்த ரிப்போர்ட்டர் இருக்கிற காருக்கு போயிட்டு அதை தடுத்து நிறுத்துறாரு. நிறுத்திட்டு, உங்களுக்கு எதனா அறிவு இருக்கா, ஒருத்தன் உள்ள போராடிட்டு இருக்கோம், நீங்க டிஆர்பி ரேட்டுக்காக இப்படி எல்லாம் பண்றீங்களேன்னு சொல்லிட்டு கத்துறாரு. உடனடியா அவங்கள அங்கிருந்து போவும் சொல்லிடுறாரு. அப்போ நம்ம ரெஸ்கியூ ஆபீசர் நம்ம ஹீரோக்கு போன் பண்ணி பேசுறாரு. இப்போ நம்ம ஹீரோ செம்ம காண்டாயிட்டு என்னை எப்போயா காப்பாத்துவீங்கன்னு சொல்லிட்டு கத்துறான். அந்த ரெஸ்கியூ ஆபீசர் சொல்றாரு, கோவப்படாதீங்க, பொறுமையா இருங்க, நாங்க எப்படியோ உங்களை காப்பாத்திடுவோம்னு சொல்றாரு. நம்ம ரெஸ்கியூ ஆபீசர் கேக்குறாரு, உங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணியும் சாப்பிடறதுக்கு எதுனா அங்க உள்ள இருக்கான்னு கேக்குறாரு. நம்ம ஹீரோ சொல்றான், என்கிட்ட ரெண்டு வாட்டர் பாட்டிலும் ஒரு கேக்கும் இருக்குன்னு சொல்றான். உடனடியா கேக்க சாப்பிட்டுருங்க, நமக்கு தண்ணி ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதனால கொஞ்சம் கொஞ்சமா 7 நாளைக்கு வர மாதிரி குடிங்க அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட நம்ம ஆள் டென்ஷன் ஆயிடுறான். ஒரு வாரம் நான் இதுக்குள்ள இருக்கணுமான்னு கேக்குறான். 7 நாளுக்கு முன்னாடியே உங்களை நாங்க காப்பாத்திடுவோம்னு சொல்லிட்டு அந்த ஆபீசர் சொல்றாரு. டனல்குள்ள எந்த லொகேஷன்ல இருக்கீங்கன்னு அந்த ஆபீசர் கேக்குறாரு. நான் டனல்குள்ள கொஞ்சம் தூரமாவே வந்துட்டேன், என் காருக்கு முன்னாடி ஒரு சீலிங் ஃபேன் விழுந்திருக்குன்னு சொல்றான். அந்த ஆபீசர் சொல்றாரு, நான் டெய்லி மத்தியானம் உங்களுக்கு கால் பண்றேன், அது வரைக்கும் உங்க மொபைல் போனை ஆஃப் பண்ணி வைங்கன்னு சொல்றாரு. கடைசியா போன் வைக்கும் போது நம்ம ஹீரோ கேக்குறான், என்ன காப்பாற்ற முடியுமான்னு கேக்குறான். அதுக்கு அந்த ஆபீசர் சொல்றாரு, எங்க பெஸ்ட் நாங்க கொடுத்து உங்களை எப்படியும் காப்பாத்திடுவோம். இப்போ போனை வச்ச பிறகு அந்த ஆபீசர் ப்ளூ பிரிண்ட் எடுத்து அந்த மேப்ல எங்கெங்க ஃபேன் லொகேட் ஆயிருக்குன்னு மார்க் பண்ணி பாக்குறாரு. அங்க மொத்தமா 5 ஃபேன் இருக்கு. ஏதோ ஒரு ஃபேன் கீழே தான் அவன் மாட்டிட்டு இருக்கான்னு நம்ம ஆபீசர் நினைக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோக்கு அவன் வைஃப் இருந்து கால் வருது. எப்படி இருக்கு, நல்லா இருக்கீங்களான்னு சொல்லி கேக்குறா. நீ அழா தான், நல்லா தான் இருக்கே, கூடிய சீக்கிரம் நான் வெளியே வந்துருவேன்னு சொல்றான். நம்ம ஹீரோ கேக்குறான், நம்ம பொண்ணு என்ன பண்றான்னு. அதுக்கு அவ சொல்றான், நான் எங்க அம்மா வீட்டுல போய் அவளை விட்டுட்டு நான் அங்க வரேன்னு சொல்றான். சொல்லிட்டு போனை வச்சிடறா. அவன் பேக் சீட்ல போயிட்டு தூங்கிடுறான். அடுத்த சீட்ல அந்த ரெஸ்கியூ டீம் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க எப்படி அவனை காப்பாத்துறதுன்னு. இங்கே அந்த சிட்டில இருக்கிற மினிஸ்டரும் இருந்தாங்க. அந்த ஆபீசர் சொல்றாரு, இதுக்கு பக்கத்துலயே புதுசா ஒரு டனல் கட்டிட்டு இருக்காங்க, அதை சீக்கிரமா ஸ்டாப் பண்ணணும், ஏன்னா இந்த டனல்னால அவன் இருக்கிற டனல்ஸ் இன்னும் கொஞ்சம் சரிஞ்சுக்கிட்டே இருக்கு, இதனால அவன் உயிருக்கு ஆபத்து வரும் சொல்றாரு. இதை கேட்ட மினிஸ்டர் அந்த டனல் கன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்டாப் பண்ண சொல்லிடுறாங்க. அடுத்த சீன்ல ரெஸ்கியூ டீம் வந்து ட்ரோனை உள்ள அமைச்சு வச்சு உள்ளோட நிலைமை எப்படி இருக்குன்னு பாக்குறாங்க. ட்ரோன் உள்ள போகணும்னு சிக்னல் லாஸ்ட் ஆகி கீழே விழுந்துருது. ஏனால அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாவே அயன் ராட்ல பண்ணிருக்காங்க, ஏன்னா உள்ள சிக்னல் சரியா கிடைக்காது, இதனால அந்த ட்ரோன் சிக்னல் இல்லாம கீழே விழுந்துருது. இப்போ அவங்ககிட்ட இருக்கிறது ஒரே ஆப்ஷன் தான், டைரக்டா அவங்களே உள்ள போகணும். இப்போ நம்ம ஆபீசரும் அவன் அசிஸ்டன்டும் கார் எடுத்துக்கிட்டு உள்ள போறாங்க.
போறாங்க. உள்ள போனோனே அவங்க ஃபர்ஸ்ட் சீலிங் ஃபேன கடந்து போறாங்க. அது உள்ள போகும்போது அங்க ஒரு பிளாக் இருக்கு. உள்ள அந்த இடம் கல்லுனால மூடி இருக்கு. உள்ள போக முடியாது. பாவம் அசிஸ்டன்ட் ஹாரன் அடிச்சு ஆபீசரை கூப்பிட்டு உங்க வைஃப் போன் கால்ல இருக்காங்கன்னு சொல்றான். ஹாரன் சத்தத்தை கேட்டு நம்ம ஹீரோ ஏஞ்சிடுறான். அதுக்கப்புறமா அந்த ஆபீசருக்கு போன் கால் பண்ணி பாக்குறான். ஹீரோ கேக்குறான், எனக்கு இந்த ஹாரன் சத்தம் கேக்குதுன்னு சொல்றான். அதுக்கு நம்ம ஆபீசர் சொல்றான், நான் தான் அடிச்சேன்னு சொல்றான். அப்ப நீங்க பக்கத்துலதான் இருக்கீங்க, எப்படி உங்களை காப்பாத்திடுவோம்னு சொல்றான். இப்ப அவர் நின்றுட்டு இருக்க இடம் டனல் உடைய ஆரம்பிக்குது. சடனா நம்ம ஆபீசர் கார் எடுத்துட்டு பின்னாடி போகும்போது பெரிய கல்லு வந்து அவர் கார் முன்னாடி விழுது. இதை பார்த்து அவர் ரிவர்ஸ் எடுக்க போக ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமா டனல் உடைய ஆரம்பிக்குது. ஒரு வழியா அந்த டனலுக்கு வெளியே வந்துடுறாங்க. இப்ப முற்றிலுமா அந்த டனல் பிளாக் ஆயிடுச்சு. அங்கே நம்ம ஹீரோட வைஃப் இதெல்லாம் பார்த்துட்டு ஓடி வரா. நம்ம ஆபீசர் நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி எப்படி இருக்கேன்னு கேக்குறாரு. அதிர்ஷ்டவசமா நம்ம ஹீரோக்கு ஒன்னும் ஆகல. அவன் நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்றாரு. நம்ம ஹீரோ அவன் வைஃப் கிட்ட பேசுறான். வைஃப் அவன் உயிரோட இருக்கிறத கேட்டு நிம்மதி அடைகிறான். அந்த ரெஸ்கியூ டீம் அவன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ ஒரு ஐடியா பண்றாங்க. மலைக்கு மேல இருந்து ஒரு ஓட்டையும் அந்த டனல்ல இருந்து ஒரு ஓட்டை போட்டு அவனை ரெஸ்கியூ பண்றதா கவர்மெண்ட் இப்ப பிளான் பண்ணிருக்கு. நம்ம ஹீரோவோட வைஃப் நம்ம மினிஸ்டர் கிட்ட எப்போ என் புருஷனை காப்பாத்தீங்கன்னு கேக்குறான். அதுக்கு பதில் சொல்லாம அவ கூட நின்று போட்டோ எடுத்துக்கிறாங்க. இப்போ மூணு நாள் கடந்து போயிடுது. இந்த ஆபீசர் சொன்ன மாதிரி கொஞ்சமா தண்ணி குடிச்சிட்டு அந்த கேக்கை சாப்பிட்டு உயிர் வந்துட்டு இருக்கான். இப்போ அவன் பேக் சீட்டை ஓபன் பண்ணும் போது அவனுக்கு ஒரு பேக் கிடைக்குது. அதுக்குள்ள டார்ச் லைட்டும் டி ஷர்ட்டும் இருக்கு. அந்த டி ஷர்ட் எடுத்து மாட்டிக்கிறான். இப்போ அவன் காருக்கு முன்னாடி ஒரு சீலிங் ஃபேன்ல இருந்து ஒரு சத்தம் வருது. அந்த ஃபேனுக்குள்ள இருந்து ஒரு நாய் வரதை பாக்குறான். இப்போ அவனுக்கு ஒரு பொண்ணு பேசுற சத்தம் கேக்குது. அந்த பொண்ணு என்ன காப்பாத்துங்கன்னு கேக்குறா. அப்போ நம்ம ஹீரோ அந்த பைப் வழியாவே அங்க போய் அவளை பார்க்க போறான். அங்கே ஒரு காரையும் அதுக்குள்ள இருக்கிற பொண்ணையும் பாக்குறான். இப்போ அவன் மேல ஒரு பெரிய கல்லு வந்து விழுந்திருக்கிறத பாக்குறான். அந்த காருக்குள்ள போயிட்டு அந்த கல்லை தள்ளா பாக்குறான். அவனால முடியல. அந்த பொண்ணு கேக்குறான், நம்ம எவ்வளவு நாளா இங்க இருக்கோம்? அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றான், மூணு நாள் ஆச்சு. அவ கேக்குறான், நம்ம இங்க இருந்தே செத்துருவோமான்னு. அப்ப நம்ம ஹீரோ சொல்றான், இல்ல நம்மள எப்படியும் காப்பாத்திடுவாங்க, நீ கவலைப்படாத. குடிக்கிறதுக்கு உங்ககிட்ட தண்ணி இருக்கான்னு அந்த பொண்ணு கேக்குறா. இப்ப நம்ம ஹீரோ அவன் காருக்கு போயிட்டு அவன் வாட்டர் பாட்டிலை பாக்குறான். ஒன்றரை பாட்டில் தண்ணி தான் இருக்கு. அந்த அரை பாட்டில் தண்ணி எடுத்து வந்து அந்த பொண்ணு கிட்ட கொடுக்குறான். அந்த பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட என் போனை கொஞ்சம் எடுத்து கொடுக்க முடியுமான்னு கேக்குறா. இப்போ போன் எடுத்து பார்த்தா அவ போன் ஃபுல்லாவே டேமேஜ் ஆயிருக்கு. இப்போ போனை கொடுக்க முடியுமான்னு நான் ஒரு கால் பண்ணிக்கிறேன்னு கேக்குறா. நம்ம ஹீரோ அந்த பொண்ணோட அம்மாக்கு கால் பண்ணி அந்த பொண்ணு கிட்ட போன் கொடுக்குறாரு. பொண்ணு அவங்க அம்மா கிட்ட, நான் நல்லா தான் இருக்கேன், கவலைப்படாதீங்க, இந்த டனல்ல நான் மாட்டிக்கிட்டேன், என் கூட இன்னொருத்தரும் இருக்காருன்னு சொல்றா. இப்போ அந்த பொண்ணோட அம்மா நம்ம ஹீரோ கிட்ட பேசி என் பொண்ணை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போனை வச்சிடறான். இப்போ நம்ம ஹீரோ சொல்றான், நீ கொஞ்ச நேரம் தூங்கு, நான் என் காருக்கு போறேன், எதுனா எமர்ஜென்சினா என்ன கூப்பிடுன்னு சொல்லிட்டு கிளம்புறான். அப்போ அவன் காருக்குள்ள வந்து அவன் பாதி கேக் எடுத்து ஒரு பாக்ஸ் குள்ள போட்டு கீழே வைக்கிறான். கொஞ்ச நேரத்திலேயே ஒரு சத்தம் வருது. அவன் ஏஞ்சி பார்த்தா அவன் கேக் அந்த நாய் சாப்பிட்டுட்டு இருக்கு. எல்லா கேக்கையும் அந்த நாய் சாப்பிட்டதை பார்த்தோன்னு ரொம்ப டென்ஷன் ஆயிடுறான். அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை கூப்பிடுறான். நம்ம ஹீரோ அங்க போய் பார்க்கும்போது அந்த பொண்ணோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. இப்போ அவன் நம்ம ஹீரோ கிட்ட கொஞ்சம் தண்ணி கிடைக்குமான்னு கேக்குறான். ஆனா இப்ப அவன் கிட்ட ஒரு பாட்டில் தான் இருக்கு. திருப்பி அவன் அந்த தண்ணி பாட்டில் எடுக்க அவன் காருக்கு போறான். இப்போ நம்ம ஹீரோ பாட்டில் எடுத்துக்கிட்டு அந்த காருக்கு வரான். அதுக்குள்ள அந்த பொண்ணு இறந்துடுறான். ஆனாலும் நம்ம ஹீரோ அந்த கல்லை தள்ளுறதுக்கு முயற்சி பண்றான். அந்த கல்லை தள்ளி பார்க்கும்போது தான் தெரியுது அந்த கல்ல இருந்து வந்த ராடு அவ வைத்தப்பி, இதனால அவ இறந்துருக்கான்னு இப்போதான் தெரியுது. இந்த பொண்ணு இறந்ததை பார்த்து நம்ம ஹீரோ அழுதுட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோ அந்த ரெஸ்கியூ ஆபீசருக்கு போன் பண்றான். குடிக்க வேண்டிய தண்ணி எல்லாம் முடிஞ்சிருச்சு, இன்னும் நீங்க காப்பாத்திடுவீங்களான்னு கேக்குறான். ஆபீசர் சொல்றாரு, தைரியமா இருங்க, உங்களை எப்படியும் நாங்க காப்பாத்திடுவோம்னு சொல்றாரு. அப்புறமா அவர் சொல்றாரு, நீங்க சர்வை பண்ணணும்னா உங்க யூரின் நீங்க பாட்டில் குடிச்சு வச்சுக்கிட்டு அதை குடிக்க வேண்டியதா இருக்கும். தசி இல்ல, அந்த ட்ரில்லிங் பண்றது வேலை வேகமா நடந்துட்டு இருக்கு. அப்படியே ஒன்பது நாள் போயிடுது. நம்ம ஹீரோ அவ யூரினை கொஞ்சம் கொஞ்சமா சேவ் பண்ணி வச்சுக்கிறான். இல்லாம அந்த பொண்ணோட கார்ல இருந்து அந்த நாயோட குட்டை எடுத்து வச்சுக்கிட்டு நாயும் இவனும் பங்கு போட்டு சாப்பிட்டு இருக்காங்க. அப்படியே இப்போ 24 நாள் கடந்துருது. இப்ப அந்த ஊர்ல பனிப்பொழிய ஆரம்பிக்குது. இப்ப அவங்க ட்ரில் பண்ணி பாதி டனல்குள்ள போயிட்டாங்க. இப்ப நம்ம ஆபீசர் நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி, நீ எதுனா ஓட்ட தெரியுதான்னு பாருன்னு சொல்றாரு. இப்ப நம்ம ஹீரோ சொல்றான், எந்த ஒரு ஓட்டையும் தெரியலன்னு சொல்லிடுறான். அப்ப நம்ம ஆபீசர் காலை கட் பண்ணிட்டு அந்த ப்ளூ பிரிண்டை பார்க்க போறாரு. மொத்தமாவே 5 ஃபேன் தான் இருந்தது. அப்போ இன்னாகரேஷன் பண்ணும்போது அவங்க ஒரு வீடியோ எடுத்து பாக்குறாங்க. மொத்தமா 6 ஃபேன் இருக்கு. அங்க இருக்கிற ஒருத்தர் சொல்றாரு, ப்ளூ பிரிண்ட் ராங்கா இருக்கு. அதை கேட்டு நம்ம ஆபீசர் ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாரு. சொல்லா அவங்க தூண்ட வேண்டிய இடம் வேற. இப்போ அவங்க பண்ண முயற்சி எல்லாமே வேஸ்டா போயிடுச்சு. இப்போ ஹீரோ அந்த ஆபீசரை கால் பண்ணி, இப்போ அந்த ட்ரில் வழியா கீழே வரீங்கன்னு கேக்குறான். அப்போ அந்த ஆபீசர் சொல்றாரு, நாங்க தப்பான இடத்துல தோண்டிட்டோம், ஐ எம் சாரின்னு சொல்லிடுறாரு. இதை கேட்ட நம்ம ஹீரோ ரொம்ப டென்ஷன் ஆயிடுறான். நான் ஆல்ரெடி 22 நாள் ஆயிடுச்சதுக்கு அப்புறமா புதுசா தோண்டானா அது எவ்வளவு நாள் ஆகும்னு தெரியல. அடுத்த சீல அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி எல்லா ஆபீசரையும் மினிஸ்டரையும் கூப்பிட்டு வச்சு 2வது டன்னல் கன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்றாங்க. இதனால அவங்க கம்பெனி ரொம்ப லாஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. இதுல
மேல ஒரு ஆள் சொல்றாரு, நீங்க இந்த டனல ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா மாட்டிட்டு இருக்க அந்த ஆளோட உயிர் ஆபத்துல போய் முடிஞ்சிரும். இதை கேட்ட அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, ஒரே ஒரு ஆள் உயிருக்காக நான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்டாப் பண்ணணுமா கேக்குறான். இதை கேட்ட அந்த ரெஸ்கியூ ஆபீசர், அவன் ஒன்னும் புழு பூச்சி கிடையாது, அவன் உயிரோட இருக்கிற ஒரு மனுஷன், அவனை எப்படியாச்சும் காப்பாத்தி ஆகணும்னு சொல்றாரு. அந்த ரெஸ்கியூ டீம்ல ஒருத்தர் டனல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது இறந்துடுறாரு. இந்த விஷயம் எல்லாருக்கும் மெசேஜா வருது. சோ இதை கேட்ட அந்த மினிஸ்டர் அங்க மீட்டிங்ல இருந்து கிளம்பிடுறாங்க. அந்த இறந்து போனோட அம்மா அங்க வந்து, நம்ம ஹீரோட வைஃப உங்களாலதான் என் பையன் இறந்துட்டான்னு சொல்லிட்டு தக்காளியாலையும் முட்டியாலையும் அடிக்கிறா. கிளவி சாபம் விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அவளை வந்து பார்த்து, இது ரெண்டாவது டனலை ஸ்டார்ட் பண்ணணும், கொஞ்சம் உங்க கையெழுத்து போடுங்கன்னு கேக்குறாங்க. ஏன்னா ஒருத்தனால நிறைய பேரோட லைஃப் இங்க பாதிக்குதுன்னு சொல்றாங்க. இப்ப அவ கேக்குறா, என் புருஷன் இன்னும் உயிரோட தானே இருக்காரு, இதனால அவர் உயிருக்கு எதுனா பாதிப்பு வராதான்னு கேக்குறா. அவ அந்த பேப்பர்ல கையெழுத்து போட்டுடுறா, இதனால யாரோட லைஃபும் பாதிக்க கூடாதுன்னு. இதை பத்தி அவன் ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி சொல்ல முடியாது, ஏன்னா அவன் போன் டோட்டலாவே டெட் ஆயிடுச்சு. சோ அவ கடைசி நம்பிக்கையா அவ ரேடியோ ஸ்டேஷனுக்கு வந்திருக்கா. இப்ப ஹீரோ கார்லயும் ரேடியோ இருந்தது, அவளுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, இவன் எப்படியும் இதை கேட்பான்னு சொல்லிட்டு. அவ பேசும்போது, என்ன மன்னிச்சிடுங்க, உங்களை என்னால காப்பாத்த முடியல, ரெஸ்கியூ ஆபரேஷன் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, ரெண்டாவது டனல் கன்ஸ்ட்ரக்ஷனும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, நீங்க தான் எப்படியாச்சும் உங்களை காப்பாத்திட்டு வெளியே வரணும், இன்னும் நீங்க உயிரோட இருக்கீங்கன்னு நான் நம்புறேன், எல்லாரும் நீங்க இறந்துட்டா சொல்றாங்க, ப்ளீஸ் எப்படியாச்சும் வெளியே வந்துடுங்கன்னு சொல்லிட்டு கதறி அழுகுறா. அந்த டனல்குள்ள நம்ம ஹீரோ இதெல்லாம் எஃப்எம்ல கேட்டுட்டு, நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வெளியே போறதுக்காக அந்த ஓட்ட வழியா வந்துட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஆபீசர் அந்த முயற்சியை விடல, ஏன்னா அவன் உயிரோட இருக்கானா இல்லையான்னு பாக்குறதுக்காக முன்னாடி ட்ரில் பண்ண இடத்துல இருந்து உள்ள போறாரு. அந்த ஆபீசர் உள்ள போயிட்டு எதுனா ஃபிரீக்வன்சி இருக்கான்னு செக் பண்றாரு. நம்ம ஹீரோ அந்த ஓட்ட வழியா வெளியே வர ட்ரை பண்ணிட்டு இருக்கான். மேல அவனால போக முடியல, ஒரு இடத்துல ஸ்டாப் ஆயிடுறான். நம்ம ஆபீசரை மேல இழுக்க ட்ரை பண்றாங்க, ஏன்னா அங்க ஒரு பிளாஸ்ட் நடக்க போகுது. அப்ப இழுக்கும் போது அவரோட மைக்கு கீழே விழுந்துருது. அந்த வெடினால அந்த இடம் கொஞ்சம் சரிய ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ திருப்பியும் உள்ளே வந்துடுறான். இப்ப அவன் அந்த காருக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். இப்ப எல்லா கல்லும் சரிய ஆரம்பிக்குது. இப்ப நம்ம ஹீரோ அந்த காரோட ஹாரன் அடிக்கிறான். ஆனா வெளியே இருக்கிற அந்த ஆபீசர் சத்தத்தை கேட்டு அதையும் ஸ்டாப் பண்ண சொல்லிடுறாரு. இப்ப அவர் எல்லாருக்கும் போன் பண்ணி அவன் உயிரோட தான் இருக்கான்னு சொல்றாரு. 35 நாள் கடந்துடுச்சு. இப்ப நம்ம ரெஸ்கியூ டீம் என்ன பண்றாங்கன்னா, என்ட்ரன்ஸ் வழியா போயிட்டு அவனை பின்னலாம் அவனையும் அந்த நாயும் காப்பாத்திடுறாங்க. இப்ப அவனை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. எல்லாரும் சுத்தி அவனை போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோட வைஃப் வந்து அவனை கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்கா. இப்போ போற வழியில மினிஸ்டரோட பிஏ அவனை நிக்க வச்சுட்டு, மினிஸ்டர் வராங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிடுறான். இப்போ நம்ம ஹீரோ நம்ம ஆபீசரை கூப்பிட்டு காதல ஏதோ சொல்றான். அங்க இருக்கிற எல்லாரும் கேக்குறாங்க, அப்படி என்ன அவன் சொன்னான்னு கேக்குறாங்க. கொஞ்சம் கத்தி சொல்லுங்கன்றாரு. ஏதோ அசிங்கமா சொல்லிருப்பான் போல இருக்கு. இதை கேட்டோன்னு எல்லாரும் சைலண்ட் ஆயிடுறாங்க. இதை கேட்ட மினிஸ்டர் அங்கேயே கிளம்பி போயிடுறாங்க. அப்புறமா அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டி போய் அவன் உயிரை காப்பாத்திடுறாங்க. சந்தோஷமா அவன் வைஃபோட இருக்கான். தொடப்பட முடியுது.